துசிலோமதரமன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான விரிவான காலை வணிகள் அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக நிலப்பகுதியின் மீது வளிமண்டல கீழடுக்கு மற்றும் அதனுடன் இணைந்த தமிழக மேற்கு திசை காற்று, அதாவது தமிழகத்திற்கு வரக்கூடிய மேற்கு திசை காற்று, அந்த மேற்கு திசை காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் திசைவேக மாறுபாடு இவைகளின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பதிவு இருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகிறது. இன்றைக்கு பொறுத்தவரையில் அதே போலவே தமிழகத்தின் நேற்று பதிவாகிய இடங்கள் எல்லாமே இன்றைக்கும் மழை இருக்கும். இந்த மழைப்பொழிவை பொறுத்தவரையில் அடுத்த 3 தினங்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கும். குறிப்பாக நம் எதிர்பார்க்கப்படுவது வருகின்ற நாளைய தினம் 14ஆம் தேதி உருவாகக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்தமாக அது நீடித்து கொண்டு அது பிறகு வந்து ஒடிசாவிலிருந்தும் அதற்கு பிறகு ஆந்திராவிலிருந்தும் அதற்கு பிறகு தமிழகத்திலையும் அது அப்படியே செயலிழந்து மேலே உருவாகி கீழே வரும்போது அது தென்மேற்கு பருவமழை பின்வாங்குகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆக அந்த காற்றழுத்த தாழ்வு அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாளை உருவாகிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சென்னை அருகாமையிலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா அருகாமையிலேயோ ஒரு நிகழ்வு இருக்கிறதுனா அதுக்கு வேரியண்ட் இருக்குது. இப்போ ஒடிசா அருகே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் போயிடும். இந்த காலகட்டத்தில் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் போயிடும். சரி, இல்லைன்னா மகாராஷ்டிரா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி வருவது ரேர். அதாவது ஒரு நம்மளுக்கு உதாரணத்துக்கு அக்டோபர் மாதத்தில் தான் இது நடக்கும். ஆனால் தற்போது இது நடக்கிறதே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சரிவர தீவிரமில்லாத தென்மேற்கு பருவமழையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் 20ஆம் தேதிக்கு மேலேயும் இந்த தென்மேற்கு பருவமழை படிப்படியாக பின்வாங்கி குறிப்பிட்டு செப்டம்பர் மாதம் முழுதுமே பின்வாங்கி கொண்டே தான் இருக்கும். அதாவது ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்தடுப்பில் ஒரே நாளாக பின்வாங்காது, படிப்படியாக வாரத்திற்கு இந்த அளவுக்குன்னு ஒரு கணக்கீடு இருக்கிறது. அது மாதிரி பின்வாங்கி கொண்டே இருக்கும். முதல்ல பாகிஸ்தான்லேருந்து விடைபெறுவது, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய மாநிலங்கள் சில மாநிலங்கள்ந்து விடைபெறுவது, அப்படியே படிப்படியாக விடைபெற்று கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிற்கு ஒரு மழை பெருமழையும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மிக கனமழையும் அதீத கனமழையோ ஒன்று ஏற்படுத்திய பிறகுதான் இந்த தென்மேற்கு பருவமழை விடை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆக என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நிறைய கேரளாவிலிருந்து நிறைய கேள்விகள், சார் மழையே இல்லை, கேரளா வந்து பருவமழை பொய்த்து விட்டதா, ஏன் இந்த மழைப்பொழிவு பெய்யாமல் இருக்கிறது, எப்போது பெய்யும், இனிமேல் கேரளாவுக்கு எப்போது இந்த தீவிரமான சுற்றுகள், அந்த கேள்விகள் அதிகம். அந்த அவர்கள் கேட்ட ஒரு கேள்விகளுக்காக தான் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கேன். கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் போதும் தென்மேற்கு பருவமழை முடியும் என்கின்ற நிலை வரும்போதும் உங்களுக்கு 2 அல்லது 1 முறையாவது ஒரு தீவிரமான ஒரு மழைப்பொழிவு சுற்றை ஏற்படுத்தும், அது உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கேரள மாநிலத்திற்கு அமையலாம். ஆக அது நான் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அதற்கும் தமிழகத்திற்கும் என்ன தீவிரமான மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது என்பதையும் உங்களிடம் நான் தெளிவாக நான் பேச வேண்டிய கடமை கட்டாயம். ஏன்னா நம்ம 20ஆம் தேதி காற்று சுழற்சி நம்ம தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஒடிசாருக்கே உருவாகக்கூடிய நிகழ்வு தமிழகத்தை நோக்கி வருகிறது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் நம்ம இதை கேரளாவுக்கு தான் இந்த சுழற்சி போகப்போகுது, தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே கேரளாவுக்கு போகப்போகுது, கேரளாவில் போய் என்ன பண்ண போகுது, அரபிக்கடலில் போய் தீவிரம் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் இதுவரைக்கும் நிகழ்வு உருவாகாமல் இருந்த அரபிக்கடல் பகுதியை நிகழ்வு உருவாக்குவதற்கான சாதகமான நிலையை ஏற்படுத்தும். ஆக அரபிக்கடல் பகுதியில் நிகழ்வு உருவாகுவதற்கான சாதகமான நிலையை ஏற்படுத்துதுன்னா மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் பின்வாங்க தொடங்கிவிடும். ஆக இங்கிருந்து போகக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று மேலும் பலவீனமாகி அதுவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா அருகே இருந்து இங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்ததுன்னா ரெண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் ஒரே நேரத்தில் வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இருந்ததுன்னா அது மிகவும் தீவிரமான தென்மேற்கு பருவமழை ஆயிரும்.
ஆனால் தற்போது ஒரு பக்கம்தான் காற்றழுத்த தளபதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு தெரிகிறது. அதன் அடிப்படையில் அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தளபதிகள் உருவாகும் போது அது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறதுனால தமிழகத்தில் தற்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு வருகின்ற 16-17 சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நான் சொன்ன பொழிவு காலை மழை, மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவு என தீவிரமான அந்த சென்னையை மட்டும்தான் டார்கெட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சென்னையில் ரெயின் இருக்கா ரெயின் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த சென்னையில் எப்போ ரெயின் ரெயின்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் டார்கெட்டே. இப்போ அந்த முக்கியமாக சென்னை மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ஃபோக்கஸ்டே வந்து சென்னைக்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமான அலாட் கொடுக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அலாட்லாம் 17ஆம் தேதியிலேருந்தே கொடுக்கலாம். இன்றைக்கி தேதி என்பது 15ஆம் தேதி, நாளை மறுநாள் அல்லது நாளை இரவு 16ஆம் தேதி இரவு இன்றைக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. ஆக நான் சொல்வது மிக கனமழையாக, அதாவது மிக கனமழையாக தொடர்ச்சியாக பதிவாகக்கூடிய மழை அது வந்து வருவதற்கு 17ஆம் தேதி ஆகும். ஆக 17-18 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மழை தொடங்கி அது குறிப்பாக சென்னையிலையும் தீவிரமடைந்து 18-19 தேதிகளில் உங்கள் மாவட்டத்திற்கும் உங்கள் ஊருக்கும் மழைப்பொழிவாக ஆங்காங்கே அங்கங்கே வழக்கம் போல் கடந்த 9ஆம் தேதி எப்படி மழை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பெய்து கொண்டிருக்கிறதோ அதே போலவே இந்த மழைப்பொழிவு வருகின்ற 17ஆம் தேதி சற்று தீவிரமாக பரவலாக தொடங்கி 18-19-20 தேதிகளில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கணும். பிறகு வந்து வரக்கூடிய நாட்களில் 21, 22, 23 இந்த தேதிகளிலையும் அது நம்ம தொடர்ச்சியாக நம்ம பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். 24, 25, 26 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவும் மீண்டும் ஒரு ஒட்டுமொத்த 38 மாவட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களுக்கும் வருகின்ற 25, 26, 27, 28, 29, 30 இந்த மாத இறுதி 31ஆம் தேதி வரையிலும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையிலும் நல்ல மழைப்பொழிவு தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம். இதில் உங்கள் மாவட்டத்திற்கும் எதிர்பார்க்கலாம். ஆக நம்மளுக்கு வந்து சில நாட்கள் தான் இடைவெளியும் கிடைக்கும், விவசாய பணிகளுக்கு வந்து சில நாட்கள் தான் இடைவெளியும் கிடைக்கும். சில மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இடைவெளினா அதாவது தொடர்ச்சியாக பதிவாகி வந்த மழைப்பொழிவு சில மாவட்டங்களில் இன்றைக்கு இடைவெளி கொடுத்து அவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை இல்லையோ அந்தந்த மாவட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பணிகளை முன்னெடுத்து எதுவும் விதைக்கிறனாலோ அல்லது அறுவடை பணிகள் மேற்கொள்கிறதுனாலோ என்ன ஒரு பணிகள் இருக்கிறதுனால அதை முடித்து கொள்ளுங்கள். பிறகு வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு வழி விடாது. ஆக இப்போதாவது வழி விடுவது என்கின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் திட்டமிட்ட வேளாண்மை பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த நேரத்தில் காலையிலேயே காலங்காத்தாலே வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் நோட் பண்ணி திட்டமிட்ட வேளாண்மை பண்ணுங்கள். நம்மளுக்கு தீவிரமான மழைப்பொழிவுகள் வருகின்ற 20ஆம் தேதியிலேருந்து தொடங்கி இந்த மாதம் இறுதி வரையும் நீடிக்கும். செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும் மிக மிக தீவிரமான ஒரு சுற்று மழைப்பொழிவு இருக்கிறது. அதை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் மற்றும் மாலை இரவு நேரங்களில் இருக்கிற தெளிவாக நாம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தமைக்கு நன்றி. உங்களுடைய சந்தேகத்தை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.